தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமீன். இது அருமையான நாளில் நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். இந்த நல்ல நாளை கொடுத்த நல்ல தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த இனி நாளை கொடுத்து இனி தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். என் நெஞ்சை நீ ஆண்டவரை போற்றிடு, நீ உயிரோடு உள்ளளவும் ஆண்டவரை புகழ்ந்து பாடிடு. நம்முடைய வாழ்வை இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய பொக்கிஷம். இவனுடைய அந்த ஆசிரை அருளை நினைச்சு நம் நன்றி சொல்வோம். திருப்பாடல் 62:5 என் மீட்பு மேன்மையும் கடவுளிடமே இருக்கின்றன. யாக்கோபு புத்தகம் 4:3 நீங்கள் கேட்டாலும் ஏன் அடைவதில்லை, என நீங்கள் தீய எண்ணத்தோடு கேட்கிறீர்கள், சிற்றின்ப நாட்டங்களை நிறைவேற்றவே கேட்கிறீர்கள். சீராக் 35:16-17 ஆண்டவர் இருப்பதற்கு ஏற்றவாறு பணி செய்வோர் ஏற்றுக்கொள்ளப்படுவர். அவருடைய மன்றாட்டு முகில்களை எட்டும், தங்களை தாழ்த்துவோரை வேண்டுதல்கள் முகில்களை ஊடுருவி செல்லும். அது ஆண்டவரை அடையும் வரை அவர்கள் ஆறுதல் அடைவதில்லை. திக்கற்றொழி வேண்டுதலுக்கு அவர் செவி கொடுப்பார், அவருடைய மன்றாட்டை அவமதியார். திருப்பாடல் 102:17 வாசிக்கிறோம். இந்த திக்கற்றவர் கூவி அழைக்க ஆண்டவர் கண்ணோக்கினார். நம்முடைய கடவுள் நம் ஒவ்வொருவரையும் கண்ணும் கருத்துமாக வழிநடத்துகிற கடவுள். இதனால எந்த ஒரு சூழ்நிலையிலும் நல்ல விஷயங்கள் நடக்கிறப்ப நம்ம அதை கேள்வி கேட்காம நாம் ஒவ்வொரு நாளும் ஒரு நல்ல இதயத்தோடு நல்ல உள்ளத்தோடு வாழக்கூடிய அவர்களையும் ஆசிரியம் கேட்போம். இது இந்த நாளில் லூக்கா நற்செய்தி 6:6-11 உள்ள வாத்திலே ஓய்வு நாளில் இயேசு தொழுகை கூடத்துக்குள் சென்று கற்பித்தார். அங்கே வலக்கை சூம்பியர் ஒருவர் இருந்தார். மரிநூல் அறிஞரும் பரிசேயரும் இயேசுடம் குற்றம் காண் நோக்கத்துடன் ஓய்வு நாளில் அவர் அவரை குணப்படுத்துவாரா என்று கூர்ந்து கவனித்துக் கொண்டே இருந்தார்கள். இயேசு அவருடைய எண்ணங்களை அறிந்து கை சூம்பியை நோக்கி எழுந்து நடுவே நில்லும் என்றார். அவரும் எழுந்து நின்றார். இயேசு அவளை நோக்கி, உங்களை ஒன்று கேட்கிறேன், ஓய்வு நாளில் நன்மை செய்வதா தீமை செய்வதா, உயிரை காப்பதா அழிப்பதா, எது முறை என்று கேட்டார். பிறகு அவர் சுற்றிலும் திரும்பி யாவரையும் பார்த்துவிட்டு உமது கையை நீட்டும் என்று அவரிடம் கூறினார். அவரும் அப்படியே செய்தார். அவருடைய கை நலமடைந்தது. அவர்களோ கோப வெறி கொண்டு இயேசுவை என்ன செய்யலாம் என்று ஒருவரோடு ஒருவர் கலந்து பேசினார். நன்மை செய்வதற்கு ஓய்வு நாள் இல்லை. பயணத்தின் போது உன்னை பார்த்து குறைக்கும் நாய்களை எல்லாம் கல்லால் ஏறிய நீ நின்றால் உன்னுடைய இலக்கை அடைய மாட்டாய் என்ற பழமொழிக்கு ஏற்ப இயேசு ஆண்டவர் செயல்படுவதை நான் பார்க்கிறோம். இயேசு தனக்கு எதிரானவர்களை இந்த தருணத்திலே வசைபாடி நேரத்தை வீணடிக்காமல் புதுமைகளை அரங்கேற்றி ஓய்வு நாளின் புனிதத்தை ஒருபடி உயர்த்தி காட்டுகிறார். ஆனால் பரிசேயர் மட்டும் அந்த மரநூல் அறிஞர்கள் இறைப்புகள் கூறாமல் குற்றங்களை கண்டுபிடித்து தங்கள் குறுக்கு பொத்தியை வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். நமக்கு பிடித்தவர்கள் 1000 தவறு செய்தாலும் மறைந்துள்ள சிறப்புகளை கண்டுபிடித்து பாராட்டுகிறோம். ஒருவேளை அவர்கள் நமக்கு எதிரிகளாக இருந்தால் அவளின் நல்ல செயல்களை கூட தவறாக பொருள் கொண்டு நாம் விமர்சனம் செய்கிறோம். இத்தகைய முன்மன பதிவுகளை கடந்து கனிதரும் வாழ்வு வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்புகளே, இந்த நாள் நம்மை சுய ஆய்வு செய்து பார்க்க வேண்டிய நாள். நாம் வாழ்கிறோம் வாழ்க்கை சூழலிலே நாம் இருக்கிற பங்காக இருக்கலாம், நம்முடைய குடும்பமாக இருக்கலாம், வேலை செய்யக்கூடிய இடமாக இருக்கலாம். ஒருவர் நல்லது செய்கிற பொழுது நாம் எப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு பார்வையோடு நாம் பார்க்கிறோம். அந்த நபரை பிடிக்கவில்லை என்ற ஒரே காரணத்துக்காக நல்லது செய்தாலும் கூட நம்முடைய குறுக்கு புத்தியை நாம் பயன்படுத்தி நம்முடைய சொல்லால் சிந்தனையால் எண்ணத்தால் நம்முடைய செயல்பாடால் எத்தனை பேருடைய பேருக்கு நாம் கலங்க கொண்டு வந்திருக்கிறோம், எத்தனையுடைய வாழ்க்கையை நாம் அழிக்க நினைச்சிருக்கிறோம், எத்தனையோ குடும்பங்களை எத்தனையோ குடும்பங்களை நாம் பிரிவினை ஏற்படுத்திருக்கிறோம். இந்த நாள் நம்மளே இருக்கிற அந்த குறுக்கு புத்தியை, நம்மளே இருக்கிற மற்றவர்களை அழிக்கக்கூடிய அந்த ஒரு மனநிலையை அறவை அகற்றி இயேசு ஆண்டவருடைய அந்த மனநிலை, மற்றவரை பிறரை வாழ வைக்கிற அந்த மனநிலை இந்த நாளில் இறைவன் நமக்கு சிறப்பாக தர இந்த நாள் நான் ஜெபிக்கலாமா? தவறாக குற்றம் காண வேண்டாம். தொழுகை கூடத்திலே இயேசுவை நோக்கி வந்தார் அந்த பரிசுகளைப் போல நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தவறாக குற்றம் காண வேண்டாம். வழக்கை சும்பியவரை இயேசு அழைத்தார்.
அவரின் வலது கையை தொட்டு குணமாக்கினார். அவர்கள் கோப வெறியோடு இயேசுவை பார்த்தார்கள். உயிர் காக்கும் முறையே நல்லதென்று இயேசு ஆண்டவர் வாழ்வு கொடுத்தார். நாமும் இயேசுவின் மனலை கொண்டு வாழ்வோம் என்று இதனாலே ஜெபிக்கலாமா? ஆண்டவருடைய கரங்களை நம்ம ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கலாமா? இந்த நாள் நம்மளுக்கு இருக்கிற அந்த பரிசுத்தமான மனலையை அறவே அகற்றி இயேசுவின் மனலையோடு வாழக்கூடிய அந்த அருடையும் வாசனை கேட்போம். கை சூம்பியை நோக்கி உன் கையை நீட்டி என்று குணப்படுத்திய பொழுது ஓய்வு நாளில் இவர் இதை செய்வது சரியா என்ற பல கேள்விக்குறிகளோடு இயேசு செய்த ஒவ்வொரு நல்ல காரியத்திலும் குறை கண்டுபிடித்து அந்த பரிசுகளைப் போல நம்முடைய வாழ்க்கையில நம்மை சுற்றி எத்தனையோ நல்ல நிகழ்வு நடந்தாலும் அதுல இருக்கிற அந்த நல்லவற்றை பார்க்காமல் குறை கண்டுபிடித்து அந்த பரிசுத்தனத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கோம் அல்லவா? இந்த நாளில் கேட்போம், ஆண்டவரே இதில் இருக்கிற அந்த பரிசுத்தனத்தை அகற்றுங்க. ஆண்டவரே நான் நேர்மையா உண்மையா பரிசுத்தனத்தை தாண்டி இயேசுவின் அந்த மல்லையோடு நல்லது செய்யணும், நல்லது மட்டுமே செய்யணும், அந்த நல்ல மனசு எனக்கு தாங்க ஆண்டவரே. தவறாக நான் குற்றம் பார்க்காம இயேசுவின் அந்த மல்லை எனக்கு தாங்க ஆண்டவரே, எனக்கு தாங்க ஆண்டவர் சொல்லி ஜெபிக்கலாமா? தவறாக குற்றம் காண வேண்டாம், நீ தவறாக குற்றம் காண வேண்டாம். தொழுகை கூடத்தில் இயேசுவை நோக்கி வந்த பரிசேயோ தவறாக குற்றம் காண வேண்டாம், நீ தவறாக குற்றம் காண வலக்கை சூம்பியவரை இயேசு அழைத்தார். அவரின் வலது கையை குணமாக்கி நன்மைகள் பல செய்தார். நம்முடைய வாழ்க்கையிலே அந்த பரிசுகளைப் போல குறை கண்டுபிடிக்கிற அது இருக்கிற நல்ல காரியங்களை நாம் பார்க்காமல் குறை கண்டுபிடிக்கிற அந்த மனலை அறவே அகற்றி உயிர் காக்கும் முறையே நல்லதென்று நம்முடைய வாழ்வில் கண்டு நல்லது செய்வோம். இயேசுவின் மனநிலை வாழக்கூடிய அந்த அருளையும் ஆசிரியை கேட்டு ஜெபிக்கலாமா? வலக்கை சுமியவரை இயேசு அழைத்தார், அவரின் வலது கையை குணமாக்கி நன்மையை செய்தார். வலக்கை சுமியவரை இயேசு அழைத்தார், அவரின் வலது கையை குணமாக்கி நன்மையை செய்தார். இங்கு வெறியோடு கோபம் கொள்வதே, இங்கு வெறியோடு கோபம் கொள்வதே உயிர் காக்கும் முறையே நல்லது என்று கண்டு உணரும், உயிர் காக்கும் முறையே நல்லது என்று கண்டு உணரும். அவரே இந்த வாழ்க்கையிலே பல வேளைகளில் பல தருணங்களே உண்மை தெரியாம தவறாக நான் கழித்திருக்கிறேன், நல்லது செய்யறப்ப குறை மட்டுமே கண்டுபிடிச்சிருக்கிறேன். என் வாழ்க்கையில அதிகமான நேரம் அந்த பரிசுத்தனமான ஒரு வாழ்வு நான் வாழ்ந்துருக்கிறேன். ஆண்டவரே இன்று நீ சொன்ன அந்த வார்த்தை தவறாக குற்றம் காண வேண்டாம். ஆண்டவரே அந்த ஓய்வு நாள் கூட அந்த கைசும் இவனை தொற்றி சுகப்படுத்தினீரேன். என் வாழ்க்கையில் ஆண்டவரே நான் பல விதமான நோய் நொடிகளோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த கைஸ்தும் என்னை போல ஆண்டவரே என் வாழ்க்கையில் பரிதவித்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறேன். இனி தொடுங்க ஆண்டவரே, இனி தொடுங்க ஆண்டவரே, நான் இருக்கிற இடத்துல என்னை தொட்டு ஆசிர்வதிங்க ஆண்டவரே. கைஸ்தும் என்னை தொட்டு சுகப்படுத்தி அதே கடவுள், அதே ஆண்டவர். நீங்கள் இருக்கிற இடத்துல எந்த வித வியாதியாக இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, நேர்ந்த தெய்வம் தொட்டு சுகப்படுத்துகிறார். ஆண்டவரே ஆசிர்வதிங்க ஆண்டவரே. இது நாளில் இந்த வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ஹோலி கிராஸ் டிவி மற்றும் பல குழுக்களிலிருந்து நம்பிக்கையுடன் நாளில் ஜெபிக்கிற ஒவ்வொரு மகனையும் ஒவ்வொரு மகளையும் ஆசுவதையும் எங்களில் இருக்கிற அந்த பரிசுத்தனத்தை அறவே அகற்றி உம்முடைய மனநிலையில் நல்லது செய்கிற நன்மை செய்கிற அந்த மனநிலை எனக்கு தாங்க ஆண்டவரே. உம்முடைய வழியில் பயணிக்கக்கூடிய அந்த ஆசனையும் எனக்கு தாங்க ஆண்டவரே. இந்த மன்னாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் கிறிஸ்து வழியாக உம்முடைய திருப்பாதத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். வல்லமையுள்ள நல்ல பிதாவே ஆமென். எல்லாமே இறக்கமுள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி
நம்ம இருக்கிற அந்த பரிசேதனத்தை அறவே அகற்றி நன்மை செய்கிற நல்ல செய்கிற நல்ல மனத்தை நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக.